ஒரு ஜூனியர் ப்ரோக்ராமருக்கும் ஒரு சீனியர் ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம்னா கூகுள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ குவியில் கோர்ஸ் முடித்தவங்க என்ன மாதிரி சேலரி, என்ன ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் சேலரியில் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் 2 lakhsல ஆரம்பிச்சு 21 lakhs வரைக்கும் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வெறும் ஃப்ரெஷர். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு வந்து அவங்களோட சேலரியிலேருந்து சம் பர்சன்டேஜ் வரும். நிறைய பேருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இங்கிலீஷ்லையும் சொல்லித்தரும் ஓகேங்களா. ஸோ தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது. வேறு என்னென்ன லாங்குவேஜ்? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு. இந்த இயரில் அரபிக் கொண்டு வரலான்னு இருக்கோம். யூடியூப்ல எல்லாமே எல்லாரும் கிடைக்குது. ஆமாம் ஓகேங்களா. என்ன அங்கே பிரச்சனை வருதுன்னா வந்து எனக்கு எங்கே ஸ்டக் ஆனா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர் தான் எங்களை மாதிரி ஆளுங்க. உண்மையிலே we are not vitamins, we are pain killers. தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் பார்த்த வீடியோஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ், நிறைய அப்பாக்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர்த்து நேரடியாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானதாக இருக்குன்னா ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் வந்து நிறைய அப்பாக்கள், ஸோ அவங்க பசங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் இருக்கக்கூடிய குவி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ நம்ம ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அதுவும் தமிழில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது ஃப்ரம் C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி பேசிக் லெவலில் லாங்குவேஜஸில் இருந்து இப்போது அப்டேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம வெப் 3.0 ஆகட்டும் அண்ட் வந்து டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி பல கோர்சஸ், அதுவும் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய தமிழையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான வீடியோஸ் பண்ணுறோம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஸோ ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலான கோர்சஸை வந்து நம்ம படித்து ஸோ டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு லாங் டைமுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியரை வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நம்ம பண்ண வந்திருக்கோம். ஸோ டாட்டா உள்ளே போயிட்டு ஸோ இவங்க என்ன மாதிரி கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த கோர்சஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதை படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஜாப் கேரண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்து IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா குவியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓ மிஸ்டர் அருண்பிரகாஷ் சார் இருக்காங்க. ஸோ குவி பற்றியும் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் குவி ஸோ பேசிக்கலாக குவி பற்றி தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ என்ன அப்படிங்கிறது ஒரு சில என்ன சிம்பிள் வே குவி வந்து ஒரு அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம். அப்ஸ்கில்லிங்னா நீங்கள் காலேஜில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, இட் குட் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது யூ நீட் சர்டன் ஸ்கில்ஸ் ஓகேங்களா. அந்த ஸ்கில்ஸு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் குவி ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன், வி ஆர் ஆன்லைன். ஸோ இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ரெக்கார்டட், இன்னொன்று வந்து லைவ் கிளாஸ் இருக்குது. இந்த லைவ் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி 3 to 5 months போகும். ஸோ அதில் வந்து வி டீச் லாட் ஆஃப் டாபிக்ஸ் விச் இஸ் நீட் இன் த இண்டஸ்ட்ரி. எல்லாத்தையும்லாம் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். தென் டேட்டா சயின்ஸ் போனோம், IIT மெட்ராஸோட சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து UI UX, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃபியூச்சரில் வந்து வில் இன்ட்ரடியூஸ் மோர் டாபிக்ஸ் ஆஃப் Web3 மாதிரி விஷயங்களும் உள்ள கொண்டு, பிளாக் செயின் அதெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜென்ரலாக இப்போது காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிலபஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் முடிச்சுட்டு லைக் இந்த மாதிரி கோர்சஸ் அடிஷ்னலாக எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் எதுக்குன்ற ஒரு டிஃப்ரென்சேஷன் கிளியராக வந்துட்டா இது புரிஞ்சிடும். காலேஜ் இஸ் பிரைமர்லி ஃபார் டீச்சிங் யுவர் பேசிக்ஸ் ஓகேங்களா. பட் டெக்னாலஜி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி திங்ஸ் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வரைக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆங்கிள் இருந்திருக்கலாம், இன்றைக்கி ரியாக்ட் இருக்கலாம், நாளைக்கு Vue.js வரலாம். இது எல்லாத்தையும் சிலபஸில் கொண்டு வர முடியாது. சிலபஸில் கொண்டு வந்தால் வாரத்துக்கு ஒரு சிலபஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெக் ஸ்கில்ஸு ஆர் த சேஞ்சிங் ஸ்கில்ஸ் விச் இஸ் டிமாண்ட் இந்த மார்க்கெட். இதெல்லாம் தான் வெளியில் வந்து நீங்கள் படிக்கணும், இல்லை நீங்கள் ஓனாக படிக்கலாம். தட்ஸ் ஓகே ஓகேங்களா. காலேஜில் வந்து கோர் திங்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். ஸோ இதுதான் வந்து அங்கேயும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கோர் நீங்கள் காலேஜில் படிப்பீங்க, அடிஷ்னல் திங்ஸ் விச் இஸ் நீடட் இந்த மார்க்கெட் யூ லேர்ன் இட் எதர் பை யோர் செல்ஃப் or through people like us. So generally, you are online learning platform. So interesting classes feel so online interesting typically first issue we teach things in native language. So first verse naanga native இப்போ native language la பண்றாங்க ரொம்ப நார்மலா இருக்கு இது ஒரு 7-8 years முன்னாடி நாங்க native language இருக்கும்போது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் திட்டுனாங்க so you are trying to spoil the kids நீங்க இங்கிலீஷ்ல ஏன் சொல்லி தரல ஏனா கடைசில சாஃப்ட்வேர்ல போய் இங்கிலீஷ் தான் இருப்பாங்க அப்படினு பட் என்னோட அப்ப இருந்த மைண்ட் செட் என்ன வந்து நான் எங்க நல்லா புரிஞ்சிட்டேனா என் friend கிட்ட இருந்தான் ஓகேங்களா அது ஓவர் நைட்ல புரிஞ்ச கூடிய அளவுக்கு சொல்லி தந்தானா அதுக்கு ஒரே காரணம் அவன் எனக்கு புரிஞ்ச languageல அதாவது வந்து he didn't dilute the content he spoke in the way which I liked it. Okay. So that's the first interesting factor. So that is the basic thing. I vernacular solli illa enak English la comfortable irundalo English liyum solli tharom. So Tamil liyum irukku English liyum irukku vera enna language Tamil English Hindi Telugu idella irukku. So we want to expand it to other languages for example இந்த இயரில் அரபிக் கொண்டு வரலான்னு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸும் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு பட் பேசிக்கலி சொல்லித்தரது வந்து யூ கேன் பிக் இட் இன் எனி கான்டெக்ஸ்ட் அதே மாதிரி அதை விட முக்கியமானது வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் ஏன்னா வந்து இப்போ யூடியூப்ல எல்லாமே எல்லாரும் கிடைக்குது ஆமாம் ஓகேங்களா என்ன அங்கே பிரச்சனை வருதுன்னா வந்து எனக்கு எங்கே ஸ்டக் ஆனேன்னா என்ன பண்ணுறது இது ஒரு பிரச்சனை செகண்ட் வந்து அகைன் அந்த கூகுளில் தலைவலின்னு தேடினா கேன்சர்னு சொல்கிற மாதிரி ஒன்று தேடி போனோம்னா அது இட் கோஸ் லைக் எ ரேபிட் ஹோல் போய்கிட்டே இருக்கும் படிச்சுட்டே இருக்கலாம் எப்போ ஸ்டாப் பண்ணுன்றது தெரில ஓகேங்களா அது ஏன் அது முக்கியமானதுனா வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் அது படிக்க ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை நமக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குது நம்ம ரேபிட் ஹோல் உள்ளே போகலாம் பட் ஃபைனல் இயர்லையோ செகண்ட் முடிக்க போகும்போது வந்தோம்னா நமக்கு டைம் இருக்கு ஸோ வி நீட் அ பெயின் கில்லர் ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர் தான் எங்களை மாதிரி ஆளுங்க உண்மையிலே வி ஆர் நாட் விட்டமின்ஸ் வி ஆர் பெயின் கில்லர்ஸ் டு பி ஃப்ராங்க் ஓகேங்களா என்ன தேவையோ அந்த தேவையானதை உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை படிச்சுங்க தென் ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட் யூ கேன் ஸ்கில் யுவர் செல்ஃப் பெட்டர் ஓகே ஸோ ஜென்ரலாக இந்த கோர்சஸ் ஆகட்டும் இது மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் வந்து இங்கே படிக்கலாம் ஸோ யாருக்கான பிளாட்ஃபார்மாக இருக்குது இது வந்து ஐடியலாக வந்து யார் வேணால் படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களில் வந்து 8th standardலேருந்து படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு கேர்ள் வந்து ஷீ இஸ் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ஷீ இஸ் இன் 8th standard ஸோ சூன் வீல் இன்ட்ரடியூஸ் ஆர் டு எவ்ரிபடி ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி 8th 12th எல்லா கிரேட்லேருந்து படிக்கிறாங்க இவங்களாம் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வராங்க இது போக வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க ஸோ வென் ஐ சே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எனிபடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வேலைக்கு பிபிஓக்கோ இல்லை ஏதோ கிடைச்ச வேலைக்கு நான் போயிட்டேன் பட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் எல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன் ஐ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங் ஓகேங்களா இங்கேருந்து அதுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா சில பேர் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணால் ஒரு 4 வருஷம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 வருஷம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸல் மட்டும்தான் இப்போ வந்து பிரச்சனைகள் போகலாம் இப்போ டெக்னிக்கலாக தெரிஞ்சே ஆகணும் ஸோ அப்போ வந்து அவங்களும் இதில் உள்ள வரலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் கேன் கம் இன் இதில் வந்து யாருக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுதுன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த 1 to 4 இயர்ஸ்க்கும் ரொம்ப அவசியம் தேவைப்படுது மீதி மக்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வருவாங்க அவங்களாம் சூப்பர் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு இது இருக்குது எனக்கு கோடிங்கே தெரில நான் படிக்கலாமா ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நமக்கான அவைலபிலிட்டி இங்கே இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஸோ அது பேசிக் கோர்சஸ்லேருந்து என்ன மாதிரி அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் உள்ள இருக்குது இங்கே வந்து எல்லாமே படிக்கலாம் அதான் சொல்லலாம் இங்கே வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஸோ வி அஸ்யூம் தட் யூ டோன்ட் நோ எனிதிங் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்திருந்தா கூட இங்கே உங்களுக்கு போர் அடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 1 மாதம் ஏன்னா இதெல்லாம் சொல்லி தரீங்கன்ற மாதிரி இருக்கும் பட் வேறு வழியில் நாங்கள் ஏன்னா வி ஹவ் டு கேட்டர் த ஹோல் 40 people or 50 people அதனால் பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தருவோம் ஸோ டிபெண்டிங் அப்போ நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் பைத்தான் சொல்லி தருவோம் சில சமயம் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லி தருவோம் இல்லை எனக்கு இது 2 வேணாம்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் போகும்போது அங்கே ஜாவா தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தருவோம் ஸோ இப்போது நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்னா ஒரு இப்போ காலேஜ் ஒரு 3-4 வருஷம் படிக்கிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தராங்க ஸோ ஒரு கோர்ஸஸை ஒரு 3-5 மாதத்துக்குள்ளே கற்றுக்க முடியுமா ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும் இல்லை ஒரு இதை வந்து 3-5 மாதத்தில் கற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இன்டர்வியூ கிராக் பண்ணுற அளவுக்கு தாராளமாக கற்றுக்கலாம் எக்ஸ்பர்ட் ஆகிற அளவுக்கு கற்றுக்க முடியாது ஓகேங்களா இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு என்னென்னா வந்து இப்போ நான் எங்கள் கம்பெனிக்கு எடுக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்து எதுவுமே தெரியாமல் வரதான் எனக்கு பிரச்சனை எதாவது தெரிஞ்சு வந்தால் நான் ஷேப்பப் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா கொஞ்சம் சேலரி கூட போனாலும் போகிறேன்னு ஸோ இப்போ போகிறோம் இப்போ அந்த 3 months என்ன பண்ணணும்னா உங்களை வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிடும் ஸோ எனக்கு எது சொன்னாலும் பிளாங்காக இல்லாமல் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க ஸோ அந்த பேசிக்ஸில் அதோட முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லித்தர நாங்கள் செட் பண்ணோன்னா வந்து தேடி பிடிச்சி படிச்சுக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ நம்ம காலேஜில் மிஸ் ஆகிற விஷயம் அது ஒன்று ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து தேடி பிடிச்சி படிக்கிறது சொல்லி தர மாட்டாங்க புக்கில் இருக்குது அதை மட்டும் படி நோட்ஸ் நான் கொடுத்துறேன் அதை மட்டும் இன்னும் மோசமாகிடுச்சு இப்போலாம் நோட்ஸ் நான் தரேன் அந்த நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போ நோட்ஸ் தாண்டி எழுதாதுன்னு வி ஆர் தேர் டேக்கிங் அஸ் டு 8th standard ஓகேங்களா. ஸோ அந்த மோட்லேருந்து ஒர்க்கிங் மோடு வரும்போது யூ ஷுட் அந்த தேடல்னு ஒன்று இருக்கும், அந்த தேடலில் சொல்லி தருவோம். ஸோ இது ரெண்டு தான் நாங்கள் எங்கள் ஆக்சுவலாக சொல்லித்தரது. பேசிக்ஸு ஹவு டு சர்ச் ஃபார் சம்திங். அதாவது ஒரு எங்கள் ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா வந்து ஒரு ஜூனியர் ப்ரோக்ராமருக்கும் ஒரு சீனியர் ப்ரோக்ராமருக்கும் என்ன வித்தியாசம்னா கூகுள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஜூனியருக்கு தெரியாது, சீனியருக்கு தெரியும். அது மட்டும் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி, மீதியெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு கோர்ஸ் நம்ம வெளியே வந்து நம்ம படிக்கும்பொழுது ஸோ ஒரு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து காலேஜ்லேயே பிளேஸ் ஆகி ஆல்ரெடி கம்பெனிக்குள்ளே போனவங்க, ஸோ பிளேஸ் ஆகாதவங்க, ஸோ பிளேஸ்மெண்ட் இல்லாதவங்க வந்து ஸோ வெளியே வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நிறையா பார்க்கும்பொழுது வெளியே இருந்து பார்க்கும்பொழுது நான் அந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அவங்களே ஏதோ ஒரு வேலைக்கு சேர்த்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஒரு இது இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறாங்க. ஸோ குவியில் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ இது வந்து முதல்ல நெகட்டிவ் பார்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன், நீங்கள் இங்கே வந்து காசு கொடுத்துட்டீங்கன்னா வேலை வாங்கி தர மாட்டோம், அது கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ நெவர் அசியூம் தட் வே ஓகேங்களா. நிறைய அண்ணன்மார்கள் வந்து தம்பிகளுக்கு அப்படி தான் சேர்த்து விடுறாங்க, அப்படி வராதிங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட சேர்த்து விடாதீங்க. பட் வி வில் மேக் ஷுர் தட் யூ கெட் அ ஜாப். எப்போனா வந்து நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டிங்கன்னா அது எங்களோட கேரண்டி. மினிமம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு 30 to 40 கம்பெனிஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. அது கூட பண்ண முடியலன்னா அது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து வில் ஹெல்ப் யூ டு கெட் ரெடி ஃபார் த கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ப்ராசஸ் படி என்னென்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரீ பூட் கேம்ப்னு வைப்போம். அங்கேயே வந்து ஃபஸ்ட் லெவல் ஃபில்டர் நடக்கும். ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காலியான்னு பார்த்து எடுத்துவிடுவோம். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருங்க, அதை பற்றிலாம் கவலை, இன்ட்ரெஸ்ட் காலியான்றதை செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவல் பூட் கேம்ப் உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்ரி டைம் வில் கிவ் லாட் ஆஃப் டாஸ்க். சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுப்போம். அது போக வந்து இன்பிட்வீனில் மார்க் இன்டர்வியூஸ் வைப்போம். அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மார்க் இன்டர்வியூ நம்ம தெரிய பண்ணுறோமா இல்லைன்னு. இது இந்த 3 months or 5 months முடிச்சோன்னே யூ வில் பி ஆஸ்ட் டு பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. இப்போ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதை தான் வந்து ஆக்சுவலாக ஷோகேஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைப்போம் கம்பெனிஸ்ட்டை. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் எங்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜாபுக்கு ரெடி ஆகிடுவீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹேவ் அ ஸ்பெஷல் டீம், அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அவங்களோட வேலையை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ ஆஃப்டர் தட் லைக் வில் மேக் ஷோர் தட் யூ கெட் எனஃப் கம்பெனிஸ் இஃப் யூ கிராஸ் த பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக you will easily get a job. ஸோ இப்போ குவியில் கோர்ஸ் முடித்தவங்க என்ன மாதிரி சேலரி, என்ன ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் சேலரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது ஒரு சிலது நிறைய ஐ மீன் இட் ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் 2 lakhsல ஆரம்பிச்சு 21 lakhs வரைக்கும் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வெறும் ஃப்ரெஷ்ஷருக்கு. ஓகே, சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு வந்து அவங்களோட சேலரியிலேருந்து சம் பர்சன்டேஜ் வரும். இட் குட் பி 50%, இட் குட் பி 100, 200. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் அண்ட் த கம்பெனி விச் தே ஹையர். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு கரண்ட் சேலரியிலேருந்து பம்ப் ஆகிறது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷருக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரியும் அப்படின்னா வந்து லெட்ஸ் அஸ்யூம் இன் திஸ் கேஸ் ரியாக்டோ இல்லை டேட்டா சயின்ஸோ பேசிக்ஸ் தெரியும், அதை வச்சு பண்ணோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி லெவல் ஜாப் கிடச்சிரும், அது பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி அடுத்தடுத்த லெவல் போனால் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இது பண்ணணும். அப்போ வந்து யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர். அந்த என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதுக்கும் எங்கிட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது, கோட்கட்டான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து மினிமம் ஒரு 200 problems மினிமம் முடிச்சிட்டிங்கன்னா ஓகேங்களா யூ வில் பி ஏபிள் டு கிராக் டு தட் லெவல் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொடுக்கப்படும், அது எடுத்துக்கிறோமானது உங்கள் சாய்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஜாப்க்கோ இல்லை ஒரு இன்டர்வியூக்கோ போகும்போது சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து இதாகும். ஸோ குவி என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, குவி வந்து 2 மேஜர் பிளேயர்ஸோட பார்ட்னரில் இருக்குது. ஒன்று வந்து கூகுள், இன்னொரு ஒன்று வந்து ஐஐடி மெட்ராஸ். வி ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஈகோ சிஸ்டம் அங்கே இருக்கிறதுனால. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும். அது நாங்கள் கொடுக்கும்போது ஐ மீன் ஜென்ரலாக சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்ப்போம். சர்டிஃபிகேட் இஸ் ஆக்சுவலி யூஸ்வலி இட் இஸ் நத்திங் ஓகேங்களா, ஃபேக்டாக தான் ஓகேங்களா. பட் எதுக்காக அது தேவைப்படுதுன்னா வந்து ஒரு க்ரௌடில் ஒரு 4 பேர் எடுக்கிறதுக்காக தான். ஸோ சர்டிஃபிகேட் டசன்ட் கேரண்டி எனி திங், பட் சர்டிஃபிகேட் வில் ஹெல்ப் யூ டு பிக் பீப்புள். ஸோ ஒரு 10 பேர் ஆனால் இவங்களாம் முடிச்சிருக்காங்களா, இப்போ இவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் வந்து எப்படி மார்க் வந்து ஃபில்டரிங் மெக்கானிசமாக இருக்கோ அந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம். இதே நான் கொடுக்குறது வந்து வென் வி கிவ் இட் வி என்ஷூர் தட் இட் இஸ் நாட் கிவன் டு எவ்ரி ஒன் ஓகேங்களா. எங்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா லாட் ஆஃப் கிரெடிபிலிட்டி சார், நான் என் கூட இருக்கவங்களோட கிரெடிபிலிட்டி குறைச்சிடக்கூடாதுனால அது கேரண்டி பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அதனால வந்து இண்டஸ்ட்ரியில் ஆப்வியஸ்லி தே ரெஸ்பெக்ட் அஸ் அ லாட். ஸோ ஜென்ரலாக நான் ஒரு லைக் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ நான் என்ன படித்தேன்னா எனக்கு சீனியர்ஸும் அதான் படித்தாங்க, அதுக்கு முன்னாடி அதான் படித்தாங்க, இப்போ ஜூனியர்ஸும் அதே தான் படிக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஒரு ஐடி ஜாப் ஒரு இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்பொழுது அவங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு லைக் இப்போ அடாப்ட் ஆகிருக்கு, ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பிளாக் செயின்ஸ் வந்துருக்கு, இப்போ அடுத்தடுத்து வெப் 3.0 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற மாற ஸோ அவங்க அப்டேட்டடாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும்? ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வந்து எப்போ இருந்து குவியில் உள்ளே வந்தாங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும்? ஸோ ஏன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலை இல்லைங்கும் போது இதை பற்றி யோசிக்கணுமா இல்லை முன்னாடியே யோசிக்கணுமா அப்படிங்கிறது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், அவங்க அப்பா அம்மாவை. ஸோ ஷி புட் ஹர் சன் இன் வித் அஸ் இன் செகண்ட் இயர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து செகண்ட் இயர்லேருந்தே அவன் பையன் ப்ரிப்பேர் ஆகிறான். அது எங்களோட ட்ராவல் பண்ணும்போது என்ன ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா வந்து வி ஒர்க் வித் கம்பெனிஸ் ஃபார் ஹையரிங்கில். ஸோ அவனுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியும். அதை மட்டும் தான் எங்களால் இங்கே சொல்லி தர முடியும். ஏன்னா சும்மா சொல்லி கொடுத்தா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா நாங்கள் காலேஜ் நடத்தலை, ஓகேங்களா, ஏதோ ஒரு டிகிரி கொடுக்குறதுக்கு, ஓகேங்களா. ஸோ எங்களோட நீடே வந்து இந்த நீட் என்னவோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான். ஸோ வென் யூ ஜாயின் வித் அஸ் வி ஹேவ் வாட் எவர் கோர்சஸ் வி ஹேவ் இட் இஸ் 100% needed in the industry. So Zen classes அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது இருக்கிற மாதிரி உங்களோட இதில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா யூ என்ரோல் இட், ஓகேங்களா. ஒரு ப்ரீ பூட் கேம்ப் மாதிரி நடக்கும். அந்த ப்ரீ பூட் கேம்பில் வந்து வில் டீச் வெரி பேசிக்ஸ், ஓகேங்களா. அந்த ப்ரீ பூட் கேம்ப் பேசிக்ஸை பொறுத்து நீ எப்படி பண்ணுறன்னா அடுத்து நாங்களே ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வைப்போம். அந்த அசஸ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் உள்ளே எடுப்போம் நம்ம, ஓகேங்களா. அந்த அசஸ்மெண்ட் எதுக்குன்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா. ஸ்கில் இல்லைனா பிரச்சனை இல்லை, ஸ்கில் எப்போனா வளர்த்துக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா என்னால் வளர்க்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவோம். ஸோ இதுதான் வந்து ஜென் கிளாஸ். இதை வந்து 3 months இல்லை 5 months போகும். 3 monthsனால் வீக் டேயில் எடுக்கிறவங்க, 5 monthsன்றது வீக்கெண்டில் எடுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க. அது அதில் வந்து வி ஹவ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸ் போனீங்கன்னா அதுக்கு சில மாடியூல்ஸ்லாம் இருக்குது. இதே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ இல்லை UI UX போனீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த மாடியூல்ஸை வந்து டைம் ஸ்லாட் பண்ணி வில் டேக் லைவ் செஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி யூடியூப்பில் எப்படி பண்ணணும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ கிளியராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து will do it. So you are expert in your area, உங்களை கூப்பிட்டு நாங்கள் பண்ண வைப்போம். இது முடிச்சோன்னா தான் அந்த பிளேஸ்மெண்ட் போவோம். பிளேஸ்மெண்ட் இஸ் ஆஃப்டர் 3 or 5 months. ஸோ இந்த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கும்போது இப்போது நிறையா வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி லைக் ஆரம்பிக்கும் போது நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் நம்ம தான் ஃபஸ்ட் ஆப் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்திருந்தாலுமே ஸோ ஏன் வந்து ஒருத்தங்க ஒரு குவி சூஸ் பண்ண? என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. அந்த மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட நீட் என்ன இருக்குன்றது எனக்கு க்ளீனாக புரியும், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் விச் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் பீப்புள் ஷுட் ஜாயின். ஏன்னா வந்து அந்த எம்பத்தி படிக்கும்போது எம்பத்தி ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல வாத்தியார் எந்த வாத்தியார்னா வந்து நம்மளை புரிஞ்சுட்டு சொல்கிற வாத்தியார் தான். அந்த கேட்டகரியில் தான் நாங்கள் வருவோம்னு நம்புகிறோம். ஸோ குவி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ குவி வந்து லைக் லொக்கேட் ஆகிருக்கிறது IIT மெட்ராஸோடைய ரிசர்ச் சென்டரில் தான். ஸோ எப்படி அந்த இன்குபேஷனில் எப்படி வந்து அது உள்ள வி ஸ்டார்ட் லைக் உங்களை மாதிரி யூடியூப் சேனல் தான் ஆரம்பித்தோம். ஸோ எனிபடி வாண்ட்ஸ் டு ஜாயின் லைக் அஸ் லைக் யூ கேன் ஆல்சோ ஜாயின் IIT. பட் நாங்கள் அது பண்ணதுக்கப்புறம் வந்து வி ப்ரெசென்ட் ஆர் ஐடியா டு IIT மெட்ராஸ். இங்கே ரிசர்ச் பார்க் ப்ரெசென்ட் பண்ணோம். தே வேலிடேட் எவ்ரி திங். ஒரு 3 months ப்ராசஸ் போகும். 3 to 4 months அந்த ப்ராசஸ். அது போனதுக்கப்புறம் அதெல்லாம் வெட் பண்ணி நம்ம கரெக்டாக இருக்கும்னு பார்த்ததுக்கப்புறம் தே இன்குபேட் ஆஸ் அ கம்பெனி. ஸோ அந்த இன்குபேஷன்றது அந்த கோழி குஞ்சு இன்குபேஷன் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பியூர் டெக்னாலஜிஸ்ட் தான். பிஸ்னஸ் பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ தே ஹெல்ப் அஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் சொல்லித்தரது சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேல் கைடஸ். தேல் நாட் டீச் யூ பிகாஸ் நம்ம அந்த நிலைமையில் இல்லை. ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரி திங் பட் யூ நீட் பாயிண்டர்ஸ். ஸோ அந்த பாயிண்டர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 people தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கோஃபவுண்டர்ஸ் 3 பேர், அதுக்கப்புறம் 2 முருகான் ஒருத்தர், இன்னொரு பையன், அவ்வளோதான். 5 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். தென் வி ஸ்லோலி க்ரோ டு த ஸ்டேஜ் இப்போ இருக்க ஸ்டேஜ் பண்ணோம். ஸோ இப்போ குவிலேருந்து எவ்வளோ பேர் இப்போது படித்து ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கவங்க அண்ட் எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க? இது எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியாது பட் மினிமம் வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து வி ஹேட் அ டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 1700 அவ்வளோ பேர் வந்து எங்கிட்ட படித்தாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, லாஸ்ட் இயர் மட்டும். ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து குவியில் ஆன்லைன் லேர்னிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன மோடில் பண்ணலாம் சார்? லைக் ஆன்லைன் நம்ம வெப்சைட்டில் தான் பண்ண முடியுமா இல்லை வேறு என்னென்ன மோட்ஸ் ஆப் அந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது? ரெண்டுமே இருக்குது. மொபைல் ஆப்பும் இருக்குது. மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்குது. நான் ஆப்பிளுக்கு ரிலீஸ் பண்ணல. வில் டூ இட் சூன். இன்னொன்று வந்து வெப்பில் லேர்ன் பண்ணிக்கலாம். வெப் வந்து நேச்சுரலாக ஃபஸ்ட்டில் சாய்ஸ் இருக்குது. அந்த வெப்லேயே வந்து இப்போ ஜென் கிளாஸ் வந்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வி வில் கால் யூ அண்ட் டெல் யூ இப்படி இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணும்னு. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. தேல் கைட் யூ டெய்லி, ஓகேங்களா. எப்பப்போ கிளாஸ் இருக்குது என்ன இருக்குன்றதை ஃபுல்லாக அவங்க கைட் பண்ணி தேல் சென்ட் யூ த வெப் லிங்க் வேர் யூ கேன் ஜாயின். அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆன்லைனில் படிக்கலாம். ஸோ இதை நிறைய விஷயங்கள் குவி பற்றியும் உள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பற்றியும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஈவன் நிறைய பேரண்ட்ஸுக்கு கூட ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் தவிர்த்து நம்ம அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணி நம்ம அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது வந்து அவங்களோட கரியருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸோ குவியில் வந்து ரிலேட்டடான விஷயங்கள் டவுட்ஸ் ஆகட்டும் இல்லை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆஸ் இட் இஸ் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிறைய நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி. கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய குவியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி கோர்ஸஸ் வந்து பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து குவியோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது முடிவு உங்கள் பிசினஸ் அமர்கேஷ். நன்றி, வணக்கம்.